பிதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை காரிருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணர்ந்தார். அவர்களை பிணித்திருந்த தலைகளை தகர்த்தெறிந்தார். He brought them out of darkness and a shadow of death and broke apart the bonds that held them. திருப்பாடல்கள் அதிகாரம் 107 வசனம் 14. நம் கடவுள் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை படைத்தவர். அவரால் முடியாதது எதுவும் இல்லை. நம்மை ஆட்கொண்டுள்ள தீராத நோய்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவர். நாம் அவர் மீது அசையாத ஆழமான விசுவாசம் கொள்ள வேண்டும். யார் என்னை கைவிட்டாலும், எந்த தீங்கு என்னை நோக்கி வந்தாலும், என் வாழ்வில் தடைகள் பல இருந்தாலும், தீராத நோய்களில் நான் அவதியுற்றாலும், எனக்காய் என் கண்ணீரை துடைக்க என் கடவுள் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார். அவர் என்னை காப்பார், என்னை வழி நடத்துவார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹாஹா, இது அதிசயம்தானே! ஓஹோஹோ, இது உண்மைதானே! ஆஹாஹா, இது அதிசயம்தானே! ஓஹோஹோ, இது உண்மைதானே! சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன்.